இன்னைக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல பார்க்க போறது ஹையர் பர்சேஸ் சிஸ்டம். இந்த ஹையர் பர்சேஸ் சிஸ்டத்துல ஜர்னல் என்ட்ரிஸ், லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஒர்க்கிங்ஸ் எல்லாமே நம்ம தரவா பார்க்க போறோம். ஃபஸ்ட்டு ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டுடைய மீனிங். ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ், இட் இஸ் அன் அக்ரிமெண்ட் அண்டர் விச் குட்ஸ் ஆர் லெட் ஆன் ஹையர் அண்ட் த ஹையரர் ஹேஸ் அண்ட் ஆப்ஷன் டு பர்ச்சேஸ் தம் இன் அக்கார்டன்ஸ் வித் தி டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ். ஒரு ரெண்டு நபர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டு. அந்த அக்ரிமெண்ட்ல என்ன செய்ய போறாங்கன்னா, ஒரு நபர் ஒரு குட்ஸை வாடகைக்கு விடுறாரு. வாடகைக்கு விட்டுட்டு அந்த வாடகைக்கு விட்ட பொருளை அந்த வாங்கின ஆளே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுறாங்க. ஒரு அஞ்சு இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா, அந்த அஞ்சாவது இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணி முடித்த உடனே அந்த வாடகைங்கிறது அவருடைய சொந்த பொருளாக மாறிடும். ஸோ லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குட்ஸ் வந்து வாடகைக்கு கொடுத்த மாதிரியும், லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணி முடித்த உடனே அந்த குட்ஸ் வந்து அவருடைய சொந்த பொருளாக மாறுற மாதிரியும் உள்ள அக்ரிமெண்ட்டுக்கு பேர் ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். இதில் உள்ள ஃபீச்சர்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில் உள்ள ஃபீச்சர்ஸ் என்னென்னா, மோட் ஆஃப் பேமெண்ட். மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து லம்சம் அமௌண்ட்டாக பே பண்ண வேண்டியதில்லை, இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணால் போதும். மந்த்லி ஒன்ஸ் அல்லது இயர்லி ஒன்ஸ் அப்படின்னு இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணால் போதும். செகண்ட் பாயிண்ட், பொசிஷன் ஆஃப் குட்ஸ். பொசிஷன் ஆஃப் குட்ஸ் வந்து ஹையர் பர்ச்சேஸர்ட்ட இருக்கும். என்னைக்கு லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறாங்களோ அப்போ ஓனர்ஷிப் அவர் பேருக்கு மாறி வரும், ஓனர்ஷிப் ஆஃப் குட்ஸ். ஸோ லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கப்புறம் தான் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டிஃபால்ட் இன் பேயிங் இன்ஸ்டால்மெண்ட்ஸ், இன்ஸ்டால்மெண்ட் ஏதாவது பே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஹையர் வெண்டார் அந்த குட்ஸை வந்து ரீப்ரோசஸ் பண்ணிக்குவார், திரும்ப வாங்கிக்குவார். டெர்மினேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ், அப்படி ரீப்ரோசஸிங் பண்ணும்போது இந்த அக்ரிமெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆயிரும். ஹையர் சார்ஜஸ், இதுக்கு முன்னாடி நம்ம பே பண்ண இன்ஸ்டால்மெண்ட் எல்லாமே ஹையர் சார்ஜஸ்ன்னு சொல்லி அவங்களே எடுத்துக்குவாங்க. ஹையர் பர்ச்சேஸுக்கும் சேல்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஓனர்ஷிப், ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில் ஓனர்ஷிப் எப்போ பாஸ் ஆகும் அப்படின்னா, ஹையர் வெண்டா ஹையர் பர்ச்சேஸருக்கு லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணால் தான் பாஸ் ஆகும். சேல்ஸ் அப்படி கிடையாது, ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ண உடனேயுமே சேல்ஸில் ஓனர்ஷிப்பும் பொசிஷனும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். டிஃபால்ட், ஹையர் பர்ச்சேஸில் டிஃபால்ட் அப்படின்னா அமௌண்ட்டு பே பண்ணுறதில் டிஃபால்ட் அப்படின்னா குட்ஸை வந்து திரும்ப எடுத்து வந்துடலாம். செல்ல சேல்ஸில் அந்த மாதிரி செய்ய முடியாது. மோட் ஆஃப் பேமெண்ட், ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில் செவரல் இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணலாம். சேல்ஸை பொறுத்த வரைக்கும் லம்சம் அமௌண்ட்டை தான் பே பண்ணணும், இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ் கிடையாது. பர்ச்சேஸ் ப்ரைஸ், பர்ச்சேஸ் ப்ரைஸுங்கிறது ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பவுண்ட் டு பே இன்ட்ரெஸ்ட் இன் அடிஷன் டு ஆக்சுவல் price of goods, actual price plus interest charge is higher purchase price. Sales are worth more than the higher purchaser, the purchaser usually pays only the price of goods and interest charge is the actual price matter irukum. Parties involved, higher purchaser la vande higher vendor higher purchaser nu rendu per irukanga, sales la buyer and seller nu rendu per irukanga. இப்போ சில முக்கியமான டேர்ம்ஸுக்குள்ள மீனிங் பார்க்க போகிறோம். ஹையர் பர்ச்சேஸ், ஹையர் பர்ச்சேசர், ஹையர் பர்ச்சேசர் அல்லது ஹையர் ஹையரர், எ பர்சன் ஹூ கெட்ஸ் த பொசிஷன் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் த ஓனர் அண்டர் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தின் கீழ் யார் ஒருவர் குட்ஸினுடைய பொசிஷனை வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு பேர் ஹையர் பர்ச்சேசர், அவருக்கு இன்னொரு பேர் ஹையரர். அடுத்து ஹையர் வெண்டார், எ பர்சன் ஹூ செல்ஸ் த குட்ஸ்
அண்டர் டயர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் டயர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல யாரு இன்னொருத்தருக்கு குட்ஸ் சேல்ஸ் பண்றாங்களோ அவருக்கு பேரு ஹையர் வெண்டார். கேஷ் பிரைஸ், த பிரைஸ் அட் விச் த குட்ஸ் மே பி பர்ச்சேஸ்ட் பை த ஹையர் பர்ச்சேசர் பை இமீடியட் கேஷ் பேமெண்ட், தட் இஸ் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில் வாங்கின அந்த குட்ஸை வெளியில மார்க்கெட்ல இமீடியட்டா கேஷ் கொடுத்து வாங்கினா என்ன பிரைஸோ அந்த பிரைஸுக்கு பேரு கேஷ் பிரைஸ் பேரு, வேற ஒன்றும் இல்லை. கேஷ் பிரைஸ்ங்கிறது வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் அர்த்தம், ஹையர் பர்ச்சேஸ் பிரைஸ்னா வித் இன்ட்ரெஸ்ட் அர்த்தம். ஹையர் பர்ச்சேஸ் பிரைஸ் த டோட்டல் அமௌண்ட் பெய்ட் பை த ஹையர் பர்ச்சேசர் ஃபார் த குட்ஸ் பர்ச்சேஸ்டு அண்டர் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம், இட் இன்க்ளூட்ஸ் கேஷ் பிரைஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் டு பி பேயபிள். ஆக்சுவலாக குட்ஸ் வந்து ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில் வாங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எவ்வளோ ரூபா பே பண்ணி முடிக்கிறாரு, ஃபுல் அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட் பெய்டு எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆக்சுவல் கேஷ் பிரைஸும் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்துருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆர் ஹெச்பி சார்ஜஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹையர் பர்ச்சேஸ் பிரைஸ் அண்ட் கேஷ் பிரைஸ் இஸ் கால்டு இன்ட்ரெஸ்ட். ஹையர் பர்ச்சேஸ் பிரைஸுக்கும் கேஷ் பிரைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட். இன்ஸ்டால்மெண்ட் த அமௌண்ட் பேயபிள் பை த ஹையர் பர்ச்சேசர் அட் பீரியாடிக்கல் இன்டர்வல்ஸ், இட் இன்க்ளூட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எ போர்ஷன் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட். இன்ஸ்டால்மெண்ட்ங்கிறது மந்த்லி இன்ஸ்டால்மெண்டா இருக்கலாம், இயர்லி இன்ஸ்டால்மெண்டா இருக்கலாம், சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒர்க் இருக்கலாம், வாட் எவர் மே பி, பட் அந்த பீரியட் ஆஃப் இன்டர்வல் வந்து யூனிஃபார்மா இருக்கணும். அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்ல எதெல்லாம் சேர்ந்துருக்கும்னா இன்ட்ரெஸ்டும் பிளஸ் எ போர்ஷன் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேர்ந்துருக்கும். டவுன் பேமெண்ட்ஸ் அண்ட் இனிஷியல் அமௌண்ட் பெய்ட் பை த ஹையர் பர்ச்சேசர் அட் த டைம் ஆஃப் சைனிங் த ஹையர் பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட்ஸ். அந்த ஹையர் பர்ச்சேஸ் கான்ட்ராக்டில் சைன் பண்ணும்போது இனிஷியலாக ஒரு அமௌண்ட் பே பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட்டுக்கு பேர் ஹையர் பர்ச்சேஸாக பே பண்ணுவார், அந்த அமௌண்ட்டுக்கு பேர் டவுன் பேமெண்ட் அல்லது இனிஷியல் பேமெண்ட் அல்லது கேஷ் டவுன். இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம்னா என்ன? The buyer becomes the owner of goods immediately after paying the first installment. First installment pay பண்ண உடனே அந்த குட்ஸுக்கு அவர் ஓனர் ஆகிட்டார்னா அதுக்கு பேர் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம். இஃப் த பையர் மேக்ஸ் எனி டிஃபால்ட் த வெண்டர் ஹேஸ் நோ ரைட் டு ரீபோசஸ் த குட்ஸ், ஹி மே ஃபைல் எ சூட். ஏதாவது டிஃபால்ட் ஆச்சு, இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறது டிஃபால்ட் ஆச்சுன்னா ஹையர் வெண்டார் குட்ஸை ரீபோசஸ் பண்ண முடியாது, குட்ஸை ரீபோசஸ் பண்ண முடியாது, அதுக்கு பதில கோர்ட்ல கேஸ் தான் ஃபைல் பண்ண முடியும். ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்துக்கும் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நேச்சர். ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அக்ரிமெண்ட் ஆஃப் ஹையரிங், இன்ஸ்டால்மெண்ட்ல அக்ரிமெண்ட் ஆஃப் சேல்ஸ். அடுத்து கவர்னிங் ஆக்ட், இட் இஸ் கவர்ன்ட் பை ஹையர் பர்ச்சேஸ் ஆக்ட் 1972. இட் இஸ் நாட் கவர்ன்ட் பை எனி ஆக்ட், ஓனர்ஷிப் ஆர் டைட்டில் ஆஃப் குட்ஸ். த டைட்டில் இன் த குட்ஸ் பாசஸ் டு தி ஹையர் பர்ச்சேசர் ஆஃப்டர் பேயிங் த லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். இங்கே இன்ஸ்டால்மெண்ட்ல த டைட்டில் பாசஸ் இமீடியட்லி ஆன் த பேமெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். Possibility of returning the goods. The hire purchaser may return the goods without further payments except for accrued installments. Return பண்ணலாம் goods வந்து hire purchaserல return பண்ணலாம். இங்க வந்து salesல goods are not returnable and purchaser is liable to pay the price agreed. கண்டிப்பாக price pay பண்ணணும். Effect of repossession. Hire vendor can recover the goods if if any
default in paying the installments. Seller can only sue for the price if there is any fault in default. Default installment pay பண்றதுல default அப்படினா high purchase systemல goods return பண்ணியர் goods reposition பண்ணிடுவாங்க. Sales அப்படி கிடையாது, அவங்க கோர்ட்ல கேஸ் தான் போட முடியும். Status of higher purchaser. Higher purchaser cannot hire out, sell or pledge or assign the goods to another. And the last installment pay பண்ணி முடிக்கிற வரைக்கும் higher purchaser வேற யாருக்கும் வடைட்டு விட முடியாது, சேல்ஸ் பண்ண முடியாது, பிளட்ஜ் பண்ண முடியாது, அசைன் பண்ண முடியாது அந்த குட்ஸை. ஆனால் பையர் மே பொசஸ் மே டிஸ்போஸ் அண்ட் கிவ் குட் டைட்டில் டு போனஃபைட் பர்ச்சேசர். அவர் என்னன்னு செய்யலாம். பார்ட்டிஸ் இன்வால்வ்டு ஹையர் பர்ச்சேசரை பொறுத்த வரைக்கும் ஹையர் பர்ச்சேசர் அண்ட் ஹையர் வெண்டார் இவங்க ரெண்டு பேர் தான் அதில் பார்ட்டிஸ். இங்கே பையர் அண்டு செல்லர். மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் இன்ட்ரெஸ்ட் மூணு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேஷ் ப்ரைஸ் ஆர் கிவன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கேஷ் ப்ரைஸும் கொடுத்துருந்தாங்கன்னா. ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் கிவன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. மூணாவதுல பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மூணு சந்தர்ப்பத்திலையும் சிச்சுவேஷன்ஸ்லையும் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கேஷ் ப்ரைஸும் கணக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது இந்த மெத்தடில் கண்டுபிடிக்கணும். முதல்ல கேஷ் ப்ரைஸ் எழுதணும், லெஸ் டவுன் பேமெண்ட்ஸ், அது கூட ஆட் ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் டியூ. இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கணக்கில் கொடுத்துருப்பாங்க, ஸோ அந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். லெஸ் ஃபர்ஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு. செகண்ட் இயர் வரும்போது ஆட் செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் டியூ. இந்த செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் டியூ எதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை கழிச்சு வரக்கூடிய ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை கழிச்சு மீதி வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கணக்கில் கொடுத்துருப்பாங்க. லெஸ் செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு அது கணக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்படி வரிசையாக கண்டுபிடிச்சே வரணும். லாஸ்ட் இயர் வரும்போது மட்டும் லாஸ்ட் இயரில் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கக்கூடாது, இன்ட்ரெஸ்ட்டை பேலன்சிங் ஃபிகராக வச்சுக்கிடணும். லாஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ பே பண்ணுறோமோ அது போக மீதி உள்ள அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி நம்மளாக எடுத்துக்கிடணும், பேலன்சிங் ஃபிகராக காமிச்சிடணும். நம்ம தனியாக கண்டுபிடிக்க கூடாது, லாஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பேலன்சிங் ஃபிகர். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலைன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கணக்கில் கொடுக்காம கேஷ் ப்ரைஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா டவுன் பேமெண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். டவுன் பேமெண்ட் கூட ஆடு எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பே பண்ணுறாங்க, எவ்வளோ ரூபா எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ப்ளஸ் எவ்வளவு ரூபா மொத்த இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு எவ்வளவு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் வர்றது டோட்டல் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ். இந்த டோட்டல் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸில் இருந்து கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய கேஷ் ப்ரைஸை கழிக்கணும். கழிச்சா மீதி வர்றது டோட்டல் இன்ட்ரெஸ்ட், எல்லா இயருக்கும் சேர்த்து மொத்த இன்ட்ரெஸ்ட் கழிச்சிடும். இந்த மொத்த இன்ட்ரெஸ்டில் இருந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ப்ரிப்பேர் பண்ணணும், இயர் அமௌண்ட் டியூ ரேஷியோ. இயரில் ஒரு மூணு இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர். ஃபஸ்ட் இயரில் அமௌண்ட் டியூ எவ்வளவு, செகண்ட் இயரில் அமௌண்ட் டியூ எவ்வளவு, தேர்ட் இயரில் அமௌண்ட் டியூ எவ்வளவுன்னு எழுதணும். அதாவது ஃபஸ்ட் இயரில் அமௌண்ட் டியூங்கிறது மொத்தம் பத்தாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா பத்தாயிரம் ரூபாயை ஒரு மூணு இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுறாங்க அப்படின்னா 3333 அமௌண்ட் டியூ அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல 10,000 ரூபாய். செகண்ட் இயர் வரும்போது அந்த 10,000 3333 கழிச்சது போக மீதி உள்ள அமௌண்ட்டு. தேர்ட் இயர் வரும்போது செகண்ட் இயரில் உள்ள அமௌண்ட்டில் இருந்து அந்த செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட்டை கழிச்சதுக்கப்புறம் மீதி உள்ளது. இப்படியே ஒவ்வொரு வருஷமும் அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை பேஸ் பண்ணி பக்கத்தில் ரேஷியோ ஒன்று கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கால்குலேஷன் ஆஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இன்டு அமௌண்ட் டியூ ஆன் ஃபர்ஸ்ட் இயர்
டிவைடட் பை டோட்டல் அமௌண்ட் டியூ. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுனா நமக்கு இயர்லி இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நம்ம ஏற்கனவே பழைய ஸ்டேட்மெண்ட்டில் கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு. இன்ட்டு அமௌண்ட் டியூ ஆன் ஃபர்ஸ்ட் இயருங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அமௌண்ட் டியூ ஆன் ஃபர்ஸ்ட் இயர் டிவைடட் பை டோட்டல் அமௌண்ட் டியூங்கிறது இந்த மூணு இயரையும் கூட்டின அமௌண்ட்டு. ஸோ போட்டோம்னா ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். இந்த மாதிரி செகண்ட் இயர் வரும்போது டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்டு அமௌண்ட் டியூ ஆன் செகண்ட் இயர் டிவைடட் பை டோட்டல் அமௌண்ட் டியூ. அப்படி இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சரி கிடைச்சிடும். தேர்ட் மெத்தட், வென் கேஷ் ப்ரைஸ் இஸ் நாட் கிவன். கேஷ் ப்ரைஸ் கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய டேபிள் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். இயர், அமௌண்ட் டியூ ஆஃப்டர் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் பெய்டு, இன்ட்ரெஸ்ட் பெய்டு, சாரி இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு, அப்புறம் டோட்டல் அமௌண்ட் டியூ, இன்ட்ரெஸ்ட்டு, கேஷ் ப்ரைஸ் வித்தவுட் டவுன் பேமெண்ட்ஸ். இத்தனை காலம் எழுதணும். முதல்ல இயர் வந்து தலைகீழ எழுதிட்டு வரணும். மூணு இன்ஸ்டால்மெண்ட் இருக்குன்னா தேர்ட் இயர், செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர்னு எழுதிட்டு வரணும். அமௌண்ட் டியூ ஆஃப்டர் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் பெய்டு, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் டியூ இருக்காது, ஸோ ஜீரோ. இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு, தேர்ட் இயரில் எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணோம். டோட்டல் அமௌண்ட் டியூனா அந்த ரெண்டாவது காலத்தில் இருக்கிற அமௌண்ட்டு மூணாவது காலத்தில் இருக்கிற அமௌண்ட்டையும் கூட்டினது. இன்ட்ரெஸ்ட்டு சீக்வல்ட்டு பர்சன்டேஜ் டிவைடட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் பர்சன்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா ஃபைவ் பை ஒன் நாட் ஃபைவ்னு போடணும். ஃபைவ் பை ஒன் நாட் ஃபைவ் போட்டு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடணும். கேஷ் ப்ரைஸ் வித்தவுட் டவுன் பேமெண்ட்ஸ், கேஷ் ப்ரைஸ் இந்த டோட்டல் அமௌண்ட் டியூலிருந்து இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சிட்டு மீதி வர்ற அமௌண்ட்டை தான் கேஷ் ப்ரைஸும் அர்த்தம். இந்த கேஷ் ப்ரைஸ் அடுத்த வருஷத்துக்கு செகண்ட் இயருக்கு அமௌண்ட் டியூ ஆஃப்டர் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்டைலில் இந்த பழசு கண்டுபிடிச்ச அமௌண்ட் அப்படின்னு வரும். அந்த இயரில் எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணாங்க செகண்ட் இயரில், அமௌண்ட் டியூவில் ரெண்டே ஆட் பண்ணிக்கணும், இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சா கேஷ் ப்ரைஸ், அப்படி வரிசையாக வரும். தேர்ட் ஃபர்ஸ்ட் இயர் வந்ததுக்கப்புறம் டோட்டல் கேஷ் ப்ரைஸ் கிடச்சிடும். இந்த கேஷ் ப்ரைஸ் வந்து எப்படி உள்ள அமௌண்ட் அப்படின்னா, கேஷ் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் ப்ரைஸ் வித்தவுட் டவுன் பேமெண்ட். அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் இயரில் வந்த அமௌண்ட்டு ப்ளஸ் டவுன் பேமெண்ட்ஸ். ஏன்னா டவுன் பேமெண்ட் சேராத அமௌண்ட் தான் நம்ம இப்போ முதல் டேபிளில் கண்டுபிடிக்கிறோம். மறந்துடாமல் டவுன் பேமெண்ட்டை ஆட் பண்ணிடணும். இப்போ ஜேர்னல் என்ட்ரி இன் தி புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர் பார்க்க போகிறோம். ஹையர் பர்ச்சேசர் புக்கில் என்னென்ன என்ட்ரி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபார் அசட் பர்ச்சேஸ்டு, என்ன அசட் வாங்குறாங்களோ அந்த அசட்டை நேம் எழுதணும். மிஷினரி வாங்கினா மிஷினரி அக்கௌண்ட் டார் அப்படி எழுதணும். அசட் அக்கௌண்ட் டார் டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். ரெண்டாவது டவுன் பேமெண்ட்டு பெய்டு, சைன் பண்ண உடனே டவுன் பேமெண்ட் தான் பே பண்ண போகிறோம். ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டார் டு பேங்க். ஃபார் இன்ட்ரெஸ்ட் டியூ, இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டார் டு ஹையர் வெண்டார். இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ், அதனால டெபிட் பண்ணுறோம். ஹையர் வெண்டாருக்கு பே பண்ண போகிறோம், அதனால ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஃபார் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு, ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டார் டு பேங்க். ஹையர் வெண்டார் ரிசீவர், அதனால் அவரை டெபிட் பண்ணுறோம். பேங்க்ஸு, பேங்க் வந்து கிவர், அதனால் கிரெடிட் பண்ணுறோம். அடுத்து ஃபார் ப்ரொவைடிங் டிப்ரிசியேஷன், அசட் நம்மகிட்ட இருக்கிறதுனால எவ்ரி இயர் நம்ம டிப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். டிப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணும்போது என்ட்ரி டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டார் டு அசட் அக்கௌண்ட். ஃபார் க்ளோசிங் இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் டிப்ரிசியேஷன் ரெண்டுமே நமக்கு லாஸ், அதனால ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் டார் டு டிப்ரிசியேஷன் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். என்ன லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஹையர் பர்ச்சேசர் புக்கில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்டு, அடுத்து அசட் அக்கௌண்ட்டு, ரெண்டு லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் லெட்ஜர் இந்த மாதிரி தான் இருக்கும். டெபிட் சைடில் கிரெடிட் சைடில் பை அசட்ஸ், என்ன அசட் வாங்கணும் கேஷ் ப்ரைஸில் எழுதணும், அந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டு,
ஃபர்ஸ்ட் இயரில் உள்ள இன்ட்ரெஸ்ட் டியூ, டெபிட் சைடில் டூ பேங்க் டவுன் பேமெண்ட் பெய்டு, டூ பேங்க் இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு, மீதி வர்றது பேலன்ஸ் சிபிஐடி. இந்த பேலன்ஸ் சிபிஐடி நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ், நெக்ஸ்ட் இயரில் உள்ள இன்ட்ரெஸ்ட், திரும்ப டெபிட் சைடில் நெக்ஸ்ட் இயரில் உள்ள இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு, மீதி உள்ளது பேலன்ஸ், அப்படி பெய்கிட்டே இருக்கும். அடுத்து அசட் அக்கௌண்ட். அசட் அக்கௌண்ட்ல டெபிட் சைடில் டூ ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் கேஷ் பிரைஸ், கிரெடிட் சைடில் பை டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட். டிப்ரிசியேஷன் ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லைன்னா டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்ன மெத்தடில் கேட்டுக்காங்களோ அந்த மெத்தடில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். மீதி வர்றது பேலன்ஸ் சிபிஐடி. நெக்ஸ்ட் இயரில் இந்த பேலன்ஸ் சிபிஐடி பிபிஐடியாக மாறிடும். செகண்ட் இயருக்குள்ளே டிப்ரிசியேஷன் எழுதணும். அப்புறம் ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார். ஹையர் வெண்டார் புக்கில் என்னென்ன என்ட்ரிஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபார் சேல் ஆஃப் அசட்ஸ், அசட்டை சேல்ஸ் பண்ணும்போது ஹையர் வெண்டார் ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் டார் டு சேல்ஸ். ஹையர் பர்ச்சேசர் தான் ரிசீவர், அதனால் அவர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். குட்ஸ் வந்து வெளியே போகுது, அதனால் சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். அடுத்த என்ட்ரி ஃபார் டவுன் பேமெண்ட் ரிசீவ்டு, நம்ம அனுப்புகிற பேமெண்ட் அவர் ரிசீவ் பண்ணுறாரு. பேங்க் அக்கௌண்ட் டார் டு ஹையர் பர்ச்சேசர். அடுத்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் இன்ட்ரெஸ்ட் டியூ, இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு இன்கம், அதனால ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட் டார் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுன்னு எழுதணும். ஃபார் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரிசீவ்டு, ரிசீவ் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டார் டு ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட், அவற்றிலிருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ பேங்க் பணம் உள்ளே வருது, ஹையர் பர்ச்சேசர் வந்து கிவர், அதனால் கிரெடிட் பண்ணுறோம். இது தஞ்சாவூர் என்ட்ரி. ஃபார் க்ளோசிங் இன்ட்ரெஸ்ட், இங்கே வந்து டிப்ரிசியேஷன்லாம் கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் நமக்கு இன்கம், அதனால் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்புறம் அவர் புக்கில் ஹையர் வெண்டார் புக்கில் என்னென்ன லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட், அடுத்து ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கே ஏற்கனவே எழுந்தது தான் அப்படியே ரிவர்ஸ், அங்கே ஹையர் வெண்டாருக்கு எழுதியிருப்போம் அந்த அக்கௌண்ட்டு அப்படியே ரிவர்ஸு. அங்கே வந்து அசட் அக்கௌண்ட் எழுதியிருப்போம், அதுக்கு பதில் இங்கே சேல்ஸ் அக்கௌண்ட்டு. டெபிட் சைடில் டூ சேல்ஸு கேஷ் ப்ரைஸு இன்ட்ரெஸ்ட்டு, கிரெடிட் சைடில் பை பேங்க்கு டவுன் பேமெண்ட்டு, பை பேங்க்கு இன்ஸ்டால்மெண்ட்டு, பை பேலன்ஸ் சிபிஐடி, அப்படியே ஒவ்வொரு வருஷமும் கண்டினியூ ஆகும். செகண்ட் இயர்லேருந்து இன்ஸ்டால்மெண்ட் மட்டும்தான் ரிசீவ் பண்ண மாதிரி காமிப்போம், டவுன் பேமெண்ட் கிடையாது. ரீப்ரோசஸ் ஸ்டாக், ஏதாவது இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலை அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணாத சமயத்தில் குட்ஸை வந்து ரீப்ரோசஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ரீப்ரோசஸ் பண்ண குட்ஸை கொஞ்சம் ரிப்பேர் பார்த்து அதை வேற யாருக்காவது சேல்ஸ் பண்ணினாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, சம்மில் கொடுத்துருந்தாங்கன்னா ரீப்ரோசஸ்ட் ஸ்டாக்கை கொண்டு ஆரம்பிக்கணும். ரீப்ரோசஸ் ஸ்டாக் அக்கௌண்டில் டெபிட் சைடில் டூ ஹையர் பர்ச்சேசர் அக்கௌண்ட், அங்கே நம்ம கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ, எந்த அமௌண்ட்டை போட்டு ரீப்ரோசஸ் ஸ்டாக்னு எழுதியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டை அப்படி இங்கே கான்ட்ரா என்ட்ரி. அதுக்காக என்ன செலவு பண்ணியிருக்காங்க, டூ கேஷ், அதை கொஞ்சம் ரிப்பேர் பார்த்துருப்பாங்க, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணியிருப்பாங்க, பண்ணும்போது என்ன செலவாகுதோ டூ கேஷ் எக்ஸ்பென்சஸ் பெய்டு. கிரெடிட் சைடில் பை சேல்ஸ், அதை அப்படியே வேறு யாருக்காவது சேல்ஸ் பண்ணலாம், பை கேஷ் சேல்ஸ் அமௌண்ட்டு. டிஃப்ரென்ஸ் எங்கே வருதோ அதை வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எழுதிடணும். டிஃப்ரென்ஸ் டெபிட்டில் வந்ததுன்னா ப்ராஃபிட்னு அர்த்தம், கிரெடிட்டில் வந்ததுன்னா லாஸ்ன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் சம் செய்கிறதுக்கு தேவையாக உள்ள சில பேசிக் டேர்ம்ஸ் பார்த்துருக்குறோம். அடுத்து ஜேர்னல் என்ட்ரி இன் தி புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேஸர் பார்த்துருக்கோம், லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் ஹையர்
பர்ச்சேசர் பார்த்துருக்கோம், ஜேர்னல் என்ட்ரி இன் தி புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார் பார்த்தோம், லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார் பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுல ஒரு மூணு மெத்தட் பார்த்துருக்கோம். இது எல்லாமே சம் செய்யும் போது அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது எல்லாத்தையும் தரவாக படிச்சுக்கிடணும். தேங்க்யூ, தேங்க்யூ டு எவ்ரிபடி.